7th 8th student. In commerce today we are going to see chapter 2, objectives of business. தொழிலின் நோக்கங்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனித செயல்பாடுகள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம்ட் பை அன் ஹியூமன் பீயிங் டு மீட் ஹிஸ் ஹர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆர் பை ஆர் மேபி ஃபார் பர்சனல் சாட்டிஸ்ஃபிகேஷன்ஸ். மனித செயல்பாடு என்பது மனிதனால் செய்யப்படுகின்ற ஒரு வகையான செயல்பாடு, செயல். இது மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செய்கின்ற செயல்பாடு, மனித செயல்பாடு. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கேட்டகரைஸ் இன்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி. இந்த மனித செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி. த சார்ட் பிலோ கிவ்ஸ் எ ஸ்னாப்ஷாட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். இந்த சார்ட் கொடுத்துருப்பேன். இது பார்த்திங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டீஸ் அண்டர் டேக்கன் வித் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஏர்ன் மணி ஆர் கால்டு எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி. பணம் சம்பாதிப்பதற்காக செய்யப்படுகின்ற மனித செயல்பாடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டின்றாங்க. பணம் பெற வேண்டிய நோக்கத்திற்காக அல்லது பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பணம் திரட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர், செல்லிங் பை ரீட்டைலர்ஸ், மெடிக்கல் அட்வைஸ் ரெண்டர்ட் பை ஃபிசிஷியன், அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் பை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அவர் ப்ரொடக்ஷன் பண்ணி கூட்ஸை கண்டிப்பாக ஒரு லாபத்தில் வச்சு தான் விற்பார், கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு மேனுஃபேக்சரையும் கூட்ஸு சேவை செய்கிறதுக்காக, இலவசமாக தரத்துக்காக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. டு ஏர்ன் ப்ராஃபிட், டு ஏர்ன் மணி, இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க பொருட்களை தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி ஹோல்சேலர், மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து ஹோல்சேலர் கூட்ஸ் வாங்கிட்டு வர்றாரு, அதை ஒரு ரீட்டைலர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட் வச்சு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அதே செல்லிங் பை ரீட்டைலர், ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டைலர் கூட்ஸ் வாங்கிட்டு வந்து கஸ்டமர் நம்மளுக்கு சேல் பண்ணுறாரு, அப்படி அவர் சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவர் வாங்கக்கூடிய விலையை விட அதிகமாக வச்சு விற்கிறாரு, அதுலேருந்து அவருக்கு இன்கம் கிடைக்குது. அது மெடிக்கல் அட்வைஸ் ரெண்டட் பை ஃபிசிஷியன், டாக்டர் பார்த்திங்கன்னா மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாரு, அதன் மூலயமா பார்த்திங்கன்னா கன்சல்டன்சி ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாரு, அதுக்கு அதன் மூலயமா அவருக்கு வருமானம் கிடைக்குது. அது ஆடிட்டர் பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகளை பார்க்குறாரு, அதன் மூலயமா அவர் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டீஸ் அண்டர் டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆர் கால் நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூகம் சார்ந்த அல்லது உளவியல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செய்யப்படுகின்ற செயல்பாடுகள் நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டின்றாங்க. இந்த நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி மூலமாக பார்த்திங்கன்னா மணி ஆர் ப்ராஃபிட் எதுவும் ஏர்ன் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ், டு சாட்டிஸ்ஃபை சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆர் கால்டு எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ், நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். சமுதாயம் அல்லது உளவியல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செய்யப்படுகின்ற செயல்பாடுகள் இது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி, ஃபேமிலிக்காக ஃபுட் சமையல் செய்கிறது இந்த நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி. அடுத்து செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல், ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்சிங் மூவிஸ் இன் எ தியேட்டர்,
டூயிங் மெடிடேஷன்ஸ், தியானம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி. ஏன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலிமா எந்த ஒரு வருமானமும் வரப்போகிறது கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இதை நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ், வருமானம் பணம் பெறக்கூடிய செயல்பாடு எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை பார்க்க போகிறோம். டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மணி ஆர் ஃபினான்ஷியல் கெயின் ஃபார் லைவ்லிஹுட்ஸ், வாழ்வதற்காக பணமோ அல்லது பணம் சம்பந்தமான சில நன்மைகளை பெறுகின்ற செயல்பாடுகள் செய்வது தான் என்னன்னு சொல்கிறாங்க இந்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். பணம் சம்பாதிப்பதற்காக செய்யப்படுகின்ற செயல்பாடுகள் அனைத்துமே எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்றாங்க, பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகள். எக்ஸாம்பிள் ஃப்ரூட் செல்ல செல்லிங் ஃப்ரூட்ஸு. அடுத்து நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் அண்டர்டேக்கன் ஃபார் தி ஷர்க் ஆஃப் ப்ளஷர் பர்ஃபார்மன் அவுட் ஆஃப் லவ் சிம்பத்தி சென்டிமெண்ட் எக்ஸெட்ரா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மதர் குக் ஃபார் ஹேர் ஃபேமிலி. எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் அண்டர்டேக்கன் ஃபார் தி சேக் ஆஃப். இந்த நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்ன காரணத்துக்காக செய்கிறாங்க, சேர்க்கின காரணம் என்ன காரணத்துக்காக செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷர் இன்பம் லவ் அன்பு சிம்பத்தி சென்டிமெண்ட் இதுக்காக தான் அந்த ஒர்க்கை செய்கிறாங்க. எக்ஸாம்பிள் மதர் குக்ஸ் ஃபார் ஹர் ஃபேமிலி, மதர் ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்திற்காக சமையல் செய்வது. மோட்டிவ், இது மோட்டிவ் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா சோல் மோட்டிவ் இஸ் டு ஏர்ன் மணி ஆர் ஃபினான்ஷியல் கெயின். விற்பனை மோட்டிவ் அவங்களோட மோட்டிவ், அதுலேருந்து அந்த விற்பனையின் மூலயமா பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதித்தல், அது பணம் சம்மந்தமான நன்மைகள் பெறுதல். ஒர்க்கிங் ஆஸ் ஏ லாயர், எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆஸ் ஏ லாயர். நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா பணமாக சம்பாதிக்க முடியாது, இந்த மாதிரி சோஷியல் ஆறு சைக்காலஜிக்கல் எமோஷனல் வேணால் நம்ம சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணோம். சமூகம் ரீதியான அல்லது உளவியல் ரீதியான எமோஷனல் தேவைகளை நம்ம திருப்திப்படுத்தலாம். அண்டர்டேக்கன் ஃபார் நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சோஷியல் சைக்காலஜிக்கல் ஆர் எமோஷனல் நீட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா விசிட் டு டெம்பிள், டெம்பிளை விசிட் பண்ணுறோம், அந்த டெம்பிளை விசிட் பண்ணது மூலிமா நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்காது, ஆனால் நம்மளுக்கு ஒரு திருப்தி. உளவியல் ரீதியாக அல்லது சமுதாய ரீதியாக அல்லது எமோஷனல் மன ரீதியான நிம்மதி ஏற்படும். அந்த மணி மெஷர்மெண்ட், இந்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை பார்த்திங்கன்னா மணியின் மூலிமா மெஷர் பண்ணிடலாம், அளவிடலாம்னு சொல்கிறாங்க. ஆல் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி வேல்யூடு இன் மானிட்டரி டேர்ம்ஸ். எக்ஸாம்பிள் டாக்டர் சார்ஜ் 500 as கன்சல்டேஷன் ஃபீஸு. எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மணியை மூலயமா நம்ம மெஷர் பண்ணலாம், அளவிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை பார்த்திங்கன்னா மணியின் மூலயமா மெஷர் பண்ண முடியாது. இப்போ நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கனாட் பி வேலிட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ், திஸ் ஆர் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ தாட் ஃபீலிங் ஆர் எ கெஸ்டர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீலிங்ஸ் மூலயமா தான் வெளிப்படுத்த முடியும். தாட்ஸ் அட் த கெஸ்டர் நம்மளுடைய சைகையின் மூலயமா, உடலுடைய அமைப்பு சைகையின் மூலயமா வெளிப்படுத்த முடியுமே தவிர இதை நம்ம பணத்தின் அடிப்படையில் நம்ம மதிப்பிட முடியாது, அளவிட முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அண்ட் என்ஜிஓ டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரீ கிளாத் டு புவர் சில்ட்ரன். என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு துணி வழங்குறது. அடுத்தது ரிலேஷன்ஷிப், எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரிலேட்டட் டு கிரியேஷன் ஆஃப் வெல்த்து. இந்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா செல்வத்தை உருவாக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஆம் சேவ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரி டு பர்ச்சேஸ் எ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். ஆராம்ன்றவர் அவருடைய சம்பளத்துலேருந்து சேவ் பண்ணுறாரு சொந்தமாக வீடு வாங்கிறதுக்காக. அப்போ எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செல்வத்தை உருவாக்கக்கூடியது. ஆனால் இந்த நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா செல்வத்தை எதையும் உருவாக்காது. நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டஸ் நாட் கிரியேட் வெல்த்து. நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்த ஒரு செல்வத்தையும் உருவாக்காது. எக்ஸாம்பிள் மணி
received as donation in spent on charity work. Charity work காக மணி நம்ம டொனேஷன் கலெக்ட் பண்றது. அடுத்து அவுட்கம் வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா ஆல் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ரிசல்ட் இன் ப்ரொடக்ஷன் ப்ரொக்யூப்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸோடைய ரிசல்ட்டு வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ப்ரொக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும், கன்சம்ஷன் நுகர்ற மாதிரி இருக்கும், பொருட்களையோ சேவைகளையோ இந்த மாதிரி வாங்குதல் விற்றல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோக்கியா ப்ரொடியூஸ் செல்ஃபோன் அண்ட் செல் அக்ராஸ் இந்தியா த்ரூ இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நோக்கியா கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா செல்ஃபோனை ப்ரொடியூஸ் பண்ணி நாடு முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இங்கே நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா தி எண்ட் ரிசல்ட் ஆஃப் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இஸ் மென்டல் எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி பர்சன் டூயிங் தி ஆக்டிவிட்டி. அந்த நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் யார் செய்கிறாங்களோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு இந்த எமோஷனல் மன ரீதியாக உளவியல் ரீதியாக இந்த மாதிரி தான் நம்ம அந்த ரிசல்ட்டை வெளிப்படுத்த முடியும் உணர முடியுமே தவிர நம்ம வேறு எந்த ஒரு வகையிலும் உணர முடியாது. எப்படி எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது. எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி எந்த ஒரு பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியோ விற்பனை செய்கிற மாதிரியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியோ இருக்காது. சோனா என்ஜாய் டீச்சிங் ஆக்கவுண்ட்ஸ் இன் அன் ஆக்கோனேஜி. அநாத இல்லத்தில் அநாத குழந்தைகளுக்கு சோனா டீச் பண்ணி அதன் மூலிமா என்ஜாய் பண்ணுறாரு, திருப்தி அடைகிறார், ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி தான் நம்ம உணர முடியுமே தவிர இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுற மாதிரிலாம் நம்மளை அந்த நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நடைபெறாது. டியூரேஷன் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெப்பிட்டேட்டிவ், தே ஆர் டன் ஆன் ஏ ரெகுலர் பேசிஸ் டு ஏர்ன் ஏ லிவிங். வாழ்வதற்காக பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை தொடர்ச்சியாக, ஏன்னா பணம் என்பது மிக முக்கியமானது, அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம டெய்லி ஓடி ஓடி சம்பாதிக்கணும், வேலை செய்யணும். அப்போ ரொட்டீன் ஒர்க்கு எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸாக ரிப்பிட்டேட்டிவ்னா இது ரொட்டீன் ஒர்க், அடிக்கடி நிகழக்கூடியது, தொடர்ந்து நிகழக்கூடியது, ரெகுலர் பேசிஸ் நிகழக்கூடியது. ஏன்னா நம்ம உயிர் வாழணும்னா கண்டிப்பாக பணம் தேவை. அப்போ பணம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ரெகுலராக ஏர்ன் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். இந்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ரெப்பிட்டேட்டிவ், திரும்ப திரும்ப நடைபெறக்கூடியது. எக்ஸாம்பிள் குல்ஃபி ஐஸ்கிரீம் செல்ல சேல் ஐஸ்கிரீம் எவ்ரி ஈவினிங். அடுத்தது நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மே நாட் பி அண்டர் டேக்கன் ரெகுலர்லி. இந்த நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக செய்ய மாட்டாங்க, யூஸ்வலி தே ஆர் டன் டூரிங் ஃப்ரீ டைம். ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை செய்வாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சங்கர் விசிட் ஆர்போனேஜ் இன் ஹிஸ் ஃப்ரீ டைம். சங்கர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரீ டைமில் அந்த அனாதை ஆசிரமத்துக்கு போய் பார்க்குறாரு. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் இனிடேஷன்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிடேட்டட் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். மனித தேவைகளை பூர்த்தி செய்வதனுடைய அடிப்படை தான் வந்து முதன்மையான கட்டம், முதன்மையான செயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். இனிஷியல் முதற் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதனுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக விளங்கக்கூடியது தான் அந்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை எமோஷனல் சென்டிமெண்டல் ப்ரெஷர்ஸ். நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதற்கு அடிப்படையாக இருக்க முதன்மையான இதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் அண்ட் சென்டிமெண்டல் ப்ரெஷருக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மன ரீதியான ஒரு திருப்தி அடையிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் அந்த நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸு. இப்போ இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, அது எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸோடைய நம்ம இது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம், எக்ஸாம்ஸ் பார்த்துருப்போம். அடுத்தது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க,
ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு. இந்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை மூணாக பிரிப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், சூப்பர்வைசர், ஒர்க்கர் இருப்பாங்க. ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா லாயர், ஆடிட்டர், டாக்டர், இன்ஜினியர். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. அடுத்தது நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, சேரிட்டி, சோஷியல் ஒர்க், அடுத்தது பேட்ரியாட்டிசம், பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட், லவ் அண்ட் அஃபெக்ஷன், இந்த மாதிரி பிரிப்பாங்க. அடுத்தது நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் லெசனில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.